அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 10ஆம் வகுப்பு அறிவியிலிருந்து உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். முதல் வினா, அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன? ஹிரிடினேரியா, கிரானுலோசா. இதில் ஹிரிடினேரியாங்கிறது பேரினம், கிரானுலோசா அப்படிங்கிறது சிற்றினம். அடுத்த வினா, அட்டை கண்ட அமைப்பின் பெயர் என்ன? மெட்டாமெரிசம். அட்டை கண்ட அமைப்பின் பெயர் என்னன்னா மெட்டாமெரிசம். அட்டையின் உடல் எத்தனை கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 33 கண்டங்கள். அட்டைக்கு எத்தனை கண்கள் உள்ளன? அட்டையின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணைக்கண்கள் உள்ளன. அட்டைக்கு முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணைக்கண்கள் உள்ளன. அடுத்த வினா, ஹிரிடினின் பயன் என்ன? அட்டையின் உமிழ்நீர் ஹிரிடின் என்ற புரதத்தை சுரப்பதன் மூலம் இரத்த முறையை தடுக்கிறது. அடுத்த வினா, அட்டையின் கழிவு நீக்க உறுப்பு எது? நெஃப்ரிடியா. 17 இணை நெஃப்ரிடியாக்கள் உள்ளது. அட்டை ஓர் இருபால் உயிரியாகும். அட்டை வளைதசை தொகுதியை சார்ந்தது. அட்டையானது மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கிவோரஸ் வகையினமாக உள்ளது. அடுத்த வினா, கக்கூன் என்பது முட்டைக்கூடு என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, முயல் பாலூட்டிகள் வகுப்பை சார்ந்தது. பன்னெண்டாவது வினா, இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்கு எது? விவிபெரஸ். அழியும் அபாய நிலையிலுள்ள விலங்குகள் என 1990 வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டுள்ள விலங்கு எதுனா குள்ளமுயல். முயலில் உள்ள மார்பறையின் கீழ்ப்பகுதியில் குவிந்த பகுதியின் பெயர் என்ன? உதரவிதானம். முயலின் எந்த பகுதி பார்வை கோலங்களை கொண்டுள்ளது? நடுமூளை. முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த உரையால் சூழப்பட்டுள்ளதுன்னா ஃப்ளூரா என்ற இரட்டை சவுகளால். முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 37 இணைகள். முயலோட தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா 37 இணைகள். முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் என்ன? நிக்டெக்டிங் சவ்வு. சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? கேப்சியூல். அடுத்த வினா, இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? பெரிகார்டியம். நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து ஃப்ளூரா. அடுத்தது உமிழ்நீர். உமிழ்நீரில் சுரக்கிற அந்த நொதிகளை பற்றி பார்க்கலாம். டயலின் அப்படின்ற நொதி வந்து ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறது. அடுத்தது லைசோசோம். ஆன்டிபாக்டீரியல் காரணியாக செயல்படுகிறது. அடுத்தது இறைப்பை நீரில் பெப்சின் புரதத்தை வந்து பெப்டைன்களாக மாற்றுகிறது. ரெனின். கரையும் புரதமான கேசினோசினை கேசின் என்னும் பொருளாக மாற்றுகிறது. அடுத்தது இறைப்பை லிபேஸ். கொழுப்பின் செரித்தலை தொடங்குகிறது. கனநீரில் ட்ரிப்சின் புரதத்தையும் பெப்டோன்களையும் பாலிபெப்டைடாக மாற்றுகிறது. அடுத்தது கார்பாக்சிக்ஸ் பெப்டேஸ். பாலிபெப்டைடுகளை அமினோ அமிலமாக மாற்றுகிறது. அடுத்தது கைமோட்ரிப்சின். பால் புரதங்களை சீரணிக்கிறது. கணைய அமிலேஸ் ஸ்ட்ராச்சை மால்டோஸாக மாற்றுகிறது. அடுத்தது கணைய லிப்பேஸ். பால்மமான கொழுப்பை கொழுப்பு அமிலமாகவும் கிளிசரலாகவும் மாற்றுகிறது. அடுத்து சிறுகுடலில் உள்ள பார்க்க போகிறோம். எரிப்சின்.
பெப்டோன் மற்றும் பாலிபெப்டைட் மூலக்கூறுகளை அமினோ அமிலமாக மாற்றுகிறது. அடுத்தது மால்டேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. மால்டேஸ் வந்து மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. லாக்டேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அடுத்தது பிரக்டேஸ் வந்து பிரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. பிரக்டேஸ் வந்து பிரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. சுக்ரேஸ் சுக்ரோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அடுத்தது லிப்பேஸ் கொழுப்பை கொழுப்பு அமிலமாகவும் கிளிசரலாகவும் மாற்றுகிறது. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.